வணக்கம். இன்றைக்கி வந்து எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இதோட ராகி மாவு எடுத்திருக்கேன். பனங்கருப்பட்டி எடுத்திருக்கேன். முதல்ல வந்து இந்த பனங்கருப்பட்டியை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம், இல்லாட்டி கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து வெல்லத்தை சேர்க்குறத விட பனங்கருப்பட்டி சேர்க்கும் போது உடம்புக்கு நல்லதும் கூட, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், பனங்கருப்பட்டியை வந்து நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ வந்து எள்ளு எடுத்துக்கலாம். எள்ளு வந்து நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோன்னா முன்னாடி நாளே வந்து இதில் இருக்கிற கல் மண்ணெல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி அலசி காய வச்சு எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு கப் கருப்பு எள்ளு எடுத்துக்கிறேன், ஒரு கப் பனங்கருப்பட்டி எடுத்திருக்கேன், அரை கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். நாம் வந்து ராகி மாவுக்கு பதிலாக கம்பு மாவு கூட யூஸ் பண்ணலாம். முதல்ல வந்து எள்ளை வந்து வறுத்துக்கணும். அடுப்பு வந்து சிம்மில் வச்சே வறுத்துக்கணும். எள்ளு வறுபட்டுருச்சுங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா, எள்ளு வந்து வெடிக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து ராகி மாவு வந்து தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் வெந்தால் போதும். நாம் வந்து அந்த ராகி மாவு வேகிறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ளும் கருப்பட்டியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல வந்து எள்ளு மட்டும் அரைக்கணும். பாருங்கள், ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த பனங்கருப்பட்டியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ ரெண்டும் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ராகி மாவு வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். ராகி மாவு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதோட சூடாக சேர்த்துக்கலாம். இது வந்து கையில் பிசைய முடியாது, அந்தளவுக்கு கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. அதனால் இன்னொரு டைம் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பனங்கருப்பட்டி, எள்ளு, ராகி மாவு எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் எந்த மாதிரி கலர் சேஞ்சாக இருக்குது. நான் ஆயில் எதுவுமே சேர்க்கலை, ஆனாலும் நல்லா உருண்டை பிடிக்க வருது. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ சைஸ் உருண்டை வேணுமோ அவ்வளோ சைஸ் உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கிறேன்னா, ஏன்னா பசங்க வந்து சாப்பிடும்போது பாதி சாப்பிட்டு பாதி மிச்சம் வச்சுருவாங்க, அதனால் குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கிறேன். நமக்கு எவ்வளோ சைஸ் உருண்டை வேணுமோ அவ்வளோ சைஸ் உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, எள்ளு உருண்டை தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.